திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த திருவாப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்தான் பெரியசாமி இவருக்கும் பெத்த வேப்பப்பட்டு பகுதியை சேர்ந்த நந்தினி வயது இருபத்தி ரெண்டு என்பவருக்கும் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்நிலையில் தான் பெரியசாமி கட்டிட வேலைக்காக பெங்களூர் சென்று விட்டார் நந்தினி திருவாப்பாளையம் பகுதியில் உள்ள தனது மாமியார் வீட்டில் இருந்துள்ளார் அங்கு அவர் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து தகவல் அறிந்த நந்தினியின் பெற்றோர்கள் தனது மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் அதன் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு சென்று பிணத்தை மீட்டு பிரேத பசனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது